தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். ஆனால் பாருங்களேன், ஃப்ரீயாக ஆடு நம்ம பாட்டிலும் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ பேச்சு வரல, தெரியறதா? அதுதான் அதுதான் இந்த பூமி. நமக்காக தங்கள் வாழ்க்கை, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணித்தவர்களை நாம் மரியாதை கொடுக்குறோமோ இல்லையோ, அவமரியாதை பண்ணாமல் இருந்தாலே போகும், அதுவே சிவமயம். திருமூலர் அந்த பசுமாடுகள் கதறதே, யோ அன்பின் வழி அது உயிர் இல்லை, அகுதியிலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்புன்னு அன்பின் மயமாகவே மாறி பசுமாடுகளுடைய துயரத்தை தீர்த்து திருமூலருங்கிற சித்த புருஷனாகி அற்புதமான பாடல்களை அள்ளி கொடுத்தவர் அப்படி ஆகாய விதி வழியாக போயின்ட்டுருக்கார். அப்போ தான் பாண்டிய தேசத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, பௌர்ணமி நிலா, சும்மா ஜுலு 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 ஜுலுன்னு காற்று. மகாராஜா வெளியில் போயிட்டு வந்தவர் வரார். அப்படி வரும்பொழுது அவருடைய அந்த புறத்துக்கு முன்னால் ஒரு பெரிய சோலை, அந்த சோலையில் இந்த ரோஜா பூக்கள் சொல்கிறோம் இல்லையா, அது இப்படி பழிச்சுன்னு புரியும்படியாக சொன்னால் இந்த இட்லிங்கிற மாதிரி புருஷாக இருக்கும். அது மாதிரி பெரிய பெரிய ரோஜாப்பூ, அரண்மனை ரோஜாப்பூ அக்கறை எவ்வளோத்திருக்கா, அப்படி மலர்ந்துருக்கு. அந்த நேரத்தில் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு பாம்பு வந்தது அந்த பூச்செடிக்கு மத்தியில். வந்தது காற்று இப்படி அசையும் பொழுது ஒரு முள் இந்த பாம்பு உடம்பில் குத்தி விடுத்தோம். கோபம் தாங்கலை. அது திரும்பி இப்படி பார்த்தா இவ்வளோ பெரிய ரோஜாப்பூ நிற்கிறது, படக்குன்னு வாயை திறந்து ஒரு கொத்து கொத்தித்தா, அதாவது விஷம் ஃபுல்லாக இப்போ எங்கே இருக்குது, இந்த பாம்பினுடைய விஷம் முழுசும் இந்த ரோஜாப்பூவில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு போயிடுத்து. கொஞ்ச நேரம் ஆச்சு, மன்னர் வந்தார், ரோஜாப்பூவை பார்த்தார், அழகாக இருக்கு அப்படின்னு கிள்ளி இப்படி அப்படி மோந்து பார்த்தார். அப்புறம் எங்கே கதை முடிஞ்சு கொடுத்து அவருடைய பாடியை போட்டு எல்லாரும் பாடி அழுதுன்ட்டுருக்கா மரியர் சுவாமிகள் சொல்கிற மாதிரி. அந்த நேரத்தில் தான் ஆகாய விதி வழியாக போன திருமூலர் பார்த்தார், ஆஹா அழுகிறார்களே, இவர்கள் துயரத்தை தீர்க்க வேண்டுமே. தன் உடம்பை, இவருக்கு தான் அது சாதாரணமாகி போச்சு, உடம்பை ஒரு பக்கமாக பத்திரமாக வச்சுப்பிட்டு கூடு விட்டு கூடு பஞ்சார் மகாராஜா எழுந்துட்டார். இந்த மகாராஜா பெயர் வீரசேனர், இனிமேல் இவர் பேர் வீரசேனர் திருமூலர்னு பேர். எழுந்தார், எல்லாருக்கும் சந்தோஷம், ஆனால் ராணிக்கு மட்டும் சந்தேகம். இந்த வீரசேனனுடைய மனைவி பெயர் குணவதி, பெயரில் தான் குணவதி. அவள் என்ன பண்ணினா, இவருக்கு எல்லா பணிவிடியும் பண்ணுற மாதிரி அவள் கணவனே நினச்சிண்டு செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவளுக்கு தெரியும், யாரோ ஒரு சித்த புருஷன் நம் கடமன் உடம்பில் வந்து புகுந்து விட்டார். அதனால் திடீர்னு இவர் பாட்டில் வந்த மாதிரியோ போ கூடு விட்டு கூடு பாஞ்சு போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது, ராணி பதவி இருக்குது, திருமாங்கல்யம் இதெல்லாம் வேற இழக்க முடியுமா? அதனால் எப்படியாவது நான் நினைக்கிறது சரியாக இருந்தால் அவர் உடம்பு எங்கேயானு வச்சுருப்பார், அந்த உடம்பை அழித்து விட வேண்டும். அப்போ இவர் இந்த உடம்புலே தான் இருந்தாகணும். என்ன பிளானிங்ப்பா, நல்லவங்களை அழிக்கிறதுல இப்படியே பணிவிட பண்ணிட்டு இருந்தவ. சுவாமி எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, என்னம்மா கேள் அப்படின்னு அவ கேட்டால் இவரும் அந்த அன்பு வயப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டார், நடந்தது உண்மையை. நான் அந்த மாதிரி சித்த புருஷன்மா அப்படின்னு, சுவாமி தங்கள் உடம்பையும் அங்கே வைத்து விட்டு வந்திருக்கிறேன் நினைக்கிறீர்களே, அதை யாராவது அழித்து விட்டால், அம்மா அதை எவ்வளவு பெரிய நெருப்பில் போட்டாலும் அந்த உடம்பை ஒன்றும் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வெங்காரம் இருக்கு இல்லையா அது, குங்குலியம் இருக்கு இல்லையா அது, ரெண்டையும் நல்ல குழைய மைய அரைச்சி இந்த உடம்பில் முழுசுமாக பூசணும். பூசி விட்டு நெருப்பு வச்சா அழிஞ்சு விடுமா சுவாமி? அழியாதும்மா, அப்போ கூடாது. விராலி இலை, விராலி மரத்து இலையை வச்சு இந்த உடம்பை மூடணும். மூடிவிட்டு அதுக்கப்புறம் நெருப்பு வச்சா தான் எரியும். சுவாமி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு போயிட்டாவ. போனவள் மந்திரியை அழித்து கை நிறைய காசு கொடு அள்ளி கொடுத்து, பொண்ணை இப்படி எங்கெங்கே இந்த உடம்பு இருக்கோ முடிச்சுப்பிடு. மந்திரி கேட்கணுமா, வாங்கியிருக்காரு. நேராக போனார், எங்கெங்கே என்னென்ன இருக்கோ இது பண்ணி இவர் வி திருமூலருடைய உடம்பையும் அதே போல் எடுத்து வைத்து மூடி
முடிச்சாச்சு. இப்போ வீரசேன திருமூலர்னு சொல்லிகிட்டு இருக்கேன். வர திருமூலர் ஒரு நாள் இப்படியே போகிறார். தன் உடம்பை வச்ச இடத்த பார்த்தா அங்கே உடம்பு இல்லை, உடம்பு இல்லை. ஒரு வினாடி இப்படி உட்காந்து தியானத்தில் உட்காண்டார். இந்த குணவதின்னு சொல்லக்கூடிய அந்த அரசி பண்ணின அவ்வளவு தப்பு தண்டாவும் வீடியோ படம் ஓடுற மாதிரி தெரிஞ்சுது. என்ன மக்கள் இவர்கள்! உண்ண கொடுக்கும் கையை கடிக்கும் பிள்ளை உள்ள மடி கட்டி அணைத்தால் எட்டி உதைத்து காட்டும் நன்றியடி. பாட்டே உண்ட பின்னாடி திரைப்படம் பாடலாம். அதுபோல் இவர்கள் நன்னார்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பண்ணினே, ஆனால் இவள் தவறு செய்து விட்டாளே. சரி, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகான்களையே சித்த புருஷர்களையே ஏய் ஜாகிரத அப்படின்னு மக்கள் என்ன பண்ணுறது? அன்றிலிருந்து குணவதியிடம் பழகுவதை பேசுவதை நிறுத்திவிட்டு மெல்ல காட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு போகிறார். அங்கே ஜம்புகேஸ்வரர்னு ஒத்தர் இந்த பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கிறவர் மூச்சை இடக்கு மடக்க அழுக்கி அவர் விழுந்துவிட்டார். அவர் மூத்து உடம்பு கொடுத்து தன்னுடைய உடம்பை தூக்கி வீரசேனன் அந்த உடம்பை தூக்கி போட்டுட்டு ஜம்புகேஸ்வரர் உடம்பில் புகுந்தார். தெரிகின்றதா? இந்த குணவதி செய்த செயல்களை நாம் செய்யாமல் இருந்தால் அது சிவமயம். அந்த திருமூலர் இவர்கள் இவ்வளவு பேர்களும் இவ்வளவு தவறுகளும் செய்தும் இவர்களுக்கு அருள் புரிந்ததைப் போல நமக்கும் அருள் புரியட்டும். அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.